தாய் தமிழுக்கும் முதல் வணக்கம், அதனுடன் நண்பர்களுக்கும் வணக்கம். மியாசகி மாம்பழம் 1 கிலோ 2.7 லட்சம், அப்படி என்ன இருக்குது இந்த மாம்பழத்தில், இது எப்படி சாத்தியம்? வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நண்பர்களே, இந்த வீடியோ பதிவு செய்யும் நேரத்தில் இப்போது மாம்பழ சீசன். பட்டி தொட்டி எங்கும் மாம்பழம் மணந்து கொண்டிருக்கிறது. 1 கிலோ மாம்பழம் 100 ரூபா, 2 கிலோ மாம்பழம் 100 ரூபா என போட்டி போட்டு விற்பனை செஞ்சிட்டு இருக்காங்க. இப்படி மாம்பழ சீசன் போய்கொண்டிருக்கும் நேரத்தில் மத்திய பிரதேசத்தை சேர்ந்த தம்பதிகள் தங்களுடைய தோட்டத்தில் காய்த்திருக்கும் 7 மியாசகி மாம்பழங்களை பாதுகாக்க 4 பாதுகாவலர்கள் 6 நாய்களை வேலைக்கு வச்சுருக்காருங்க. இந்த மாம்பழம் காயாக இருக்கையில் 3/4 பருப்பில் நிறத்திலும் நுனிப்பகுதியில் கொஞ்சம் பச்சை நிறத்திலும் சேர்ந்து பார்ப்பதற்கு கொள்ளை அழகாக இருக்கும் மியாசகி பழுக்கும்போது சிவப்பு நிறத்திற்கு மாறிவிடுகிறது. இந்த மாம்பழத்திற்கு சூரியனின் முட்டை என்ற பட்ட பெயரும் இருக்கிறது. நண்பர்களே, மியாசகி மாம்பழத்தின் தாயகம் ஜப்பான். அங்கிருக்கும் மியாசகி நகரத்தின் மாமரங்கள் விளைவதற்கான வெயில், மழை, மண்வளம் அனைத்தும் இருப்பதால் அங்குதான் இந்த பர்பிள் நிற மாங்காய் காய்க்கின்றன. மாமரங்கள் அதிகமாக விளைகின்றன அங்கு. விளைவதால் இது அந்த நகரத்தின் பெயரான மியாசகி என அழைக்கிறோம். 1990களின் இறுதியிலோ 80களின் இறுதியிலோ தான் இந்த வகை மாமரங்கள் மியாசகியில் விளைய ஆரம்பித்தன என்கின்றன ஜப்பானில் உள்ள உள்ளூர் பத்திரிகைகள். ஒரு பழம் 350 கிராம் வரை இருக்கும். இதில் 15% அல்லது அதற்கு மேல் சர்க்கரை சத்து இருக்கிறது என்று சொல்லப்படுகிறது. இதுதான் உலகில் மிக விலை உயர்ந்த மாம்பழம். 2.7 லட்சத்திற்கு சர்வதேச சந்தையில் விற்கப்படுவதாகவும் சொல்லப்படுகிறது. அப்படி என்ன சிறப்பு இந்த மாம்பழத்தில் இருக்கிறது என்று தேடினால், வழக்கமான மாம்பழங்களைப் போலவே இதில் இருக்கின்ற பீட்டோ கரோட்டின் கண்களுக்கு மிகவும் நல்லது என்கிறது நம்ம கூகுள். மத்திய பிரதேசம் ஜபல்பூர் மாவட்டத்தில் மியாசகி மாம்பழம் விளைவித்து வருகிறது ராணி சங்கல்கர் பரிகார் தம்பதியினர். சென்னை ரயிலில் சந்தித்த ஒரு நபர் இந்த மரத்தின் கன்றை தங்களுக்கு கொடுத்ததாகவும், இது அரிய வகை மாம்பழம் என்பது தங்களுக்கு தெரியாது என்றும் சொல்கிறார்கள். இது விலை கூடுதலான மாம்பழம் என்பதை தெரிந்து கொண்ட திருடர்கள் சென்றவரிடம் தங்களது தோட்டத்தில் புகுந்து மியாசகி மாம்பழங்களை திருடி சென்று விட்டார்கள். அதனால் தான் இந்த வருடம் காவலுக்கு ஆட்களையும் நாய்களையும் வைத்திருக்கிறோம் என்கின்றனர். இந்த பழங்கள் விற்கப் போவதில்லை, நட்டு நிறைய மியாசகி மரங்களை வளர்க்கப் போவதாகவும் தம்பதிகள் கூறியுள்ளனர். நண்பர்களை, இன்றைய திருக்குறள் பணியுமாம் என்றும் பெருமை, சிறுமை அணியுமாம் தன்னை வியந்து. பெருமை பண்பு எக்காலத்திலும் பணிந்து நடக்கும், ஆனால் சிறுமையோ தன்னைத்தானே வியந்து பாராட்டி கொள்ளும். நண்பர்களே, இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நன்றி.